Hi friends, Tamilini explain viewers anivarukkume vanakkam. Graceful family அப்படிங்கற கொரியன் டிராமாவோட எபிசோட் 11.1 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்ப வாங் ஷூ வந்துட்டு ஒரு கிளப்ல சண்டை போட்டு காயத்தோட வீட்டுக்கு வந்திருப்பான். அதை பார்த்து சேர்மன், நம்ம குடும்ப மானத்தையே நீ வாங்கிட்டேடா அப்படின்ட்டு அவனை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிருப்பாரு. பக்கத்துல வாங் ஷூ அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் கிட்ட உன்னோட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டதும், இல்ல எதுக்கு தேவையில்லாம மெனக்கெட்டு அதெல்லாம் பண்ண, எனக்கு அது சுத்தமா வேண்டாம், மணி தானே வேஸ்ட் ஆகுது, வேண்டாம் அப்படின்ட்டு அவன் பெருந்தன்மையா சொல்லுவான். அதெல்லாம் கிடையாது, நிச்சயமா உன்னோட பர்த்டேவை நீ கொண்டாடியே ஆகும், பூமிக்கும் பைத்திய மாதிரி. அதை பார்த்த அந்த வீட்டு மருமகளும் மகனும் ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு, பாரு அவன் எப்படி இருக்கு, அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாரு, ஆனா நீ எப்படி இருக்க, நீ என் மகனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா, உன்னோட பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்னைக்கு நான் வந்தப்போ உன்னை புகழ்ந்து தள்ளுனாங்க பாரு, எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, இப்படி நீ எந்த விஷயத்துலயுமே எப்பவுமே டாப்பா மட்டும்தான் இருக்கணும், உன் அப்பா என்ன நினைக்கிறாருன்னா உன்னதான் அடுத்து சிஇஓ ஆக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன அதுக்காக நீ இப்பவே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருக்கோம், உனக்காகவே நான் காத்துக்கிட்டே கிடப்பேன், நீ எப்ப சிஇஓ ஆகுது அதை என் கண்ணால பாக்கணும்ப்பா அப்படின்ட்டு உங்க அம்மா அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைய நல்லா மகனுக்குள்ள விதைச்சு விட்டுருந்துருக்கும். அப்புறம் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கிறப்ப ஹானுமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டேவும் அந்த அந்த மர்டர் கேஸ் நடந்துச்சுல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து டெலீட் பண்ணியாச்சு அப்படின்னதும், அந்த வீட்டுல வேலை பார்க்கற லேடி தான் கொண்டு இருக்காங்க இந்த வீட்டு மருமகளை அப்படின்னதும், ஓ அப்படியா, ஆனா அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்தாங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னதும் சேர்மனும் ஷாக் ஆயிடுவாரு, அவங்க சித்தியும் ஷாக் ஆயிரும், ரெண்டு பசங்களுமே ஷாக் ஆயிருவாங்க. என்ன எல்லாருமே ஷாக்காக ஹான் அந்த எல்லாத்தையுமே பார்ப்பா, பார்த்துட்டு கவலைப்படாதீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து டெலீட் பண்ணியாச்சு, யார் மேலேயும் குத்தம் இல்லாத மாதிரி அந்த அவங்க மட்டும் அந்த சமையல்காரம்மா மட்டும்தான் கொலை பண்ணாங்கங்கிற மாதிரி அவங்கள போலீஸ்லையும் சரண்டர் பண்ணியாச்சு, இனி பிரச்சனை சால்வ் அப்படின்னது, ஓகே நீங்கள் நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சேர்மன் வந்து ஹானை பாராட்டுவாங்க. இது இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து அந்த டைனிங் டேபிள் ஆப்போசிட்ல மறைஞ்சு நின்ன மாதிரி இவங்க இருப்பாங்களா அவங்க கேட்டுருவாங்க. அவங்க கேட்டுட்டு ஒரு டெலிபோன் பூத்துக்கு போயிட்டு ஒரு தனியார் நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி சிசிடிவி மர்டர் கேஸ் விஷயமா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சிட்டாங்க, அது வந்து போலீஸ் வந்து இதுல தலையிட்டு இருக்காங்க, போலீஸுக்கும் இது உடந்த அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல நியூஸ்க்கு வந்து தகவல் கொடுத்துரும், தகவல் கொடுத்துட்டு ஜங் அங்க இருந்து போயிருவாங்க. இப்போ இப்ப இந்த பிரசன்ட் இயர் ஹான் வாங் ஷூ கிட்ட, நீ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சரிதானே அப்படின்னு கேட்டதும், ஆமா அதுக்கு என்ன எங்க அப்பா கிட்ட சொல்ல போறீங்களா, நீங்க சொன்னாலுமே பிரச்சனை உங்களுக்கும் வரும், ஏன்னா என் அப்பா என்ன இப்ப சிஇஓ ஆக்கணும்னு நினைச்சிருக்காரு, அதனால குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படும், அது வெளியில தெரியாம இருக்கணும் தான் அவர் மறைக்கணும்னு நினைப்பாரு, அவர் மறைக்கணும்னு நினைக்க அது உங்க மூலதான் மறைக்க வைப்பாரு அப்படின்ட்டு இவன் சொன்னது நீ சரியா தான் சொன்ன, நான் உங்க அப்பா கிட்ட இதை நான் சொல்ல மாட்டேன், நீ நான் நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னதும், இல்ல யாருக்கும் தெரியாது அப்படிங்க, சரி நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ, இதுக்கு மேல நீ எந்த வேலை பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவே பண்ணு, எந்த தடங்களும் இல்லாம பண்ணு அப்படின்னதும், சரி ஓகே அப்படின்ட்டு இவன் எந்திரிச்சு நின்றுட்டு நாளைக்கு உங்களை போர்டு மீட்டிங்ல பாக்குறேன் அப்படின்ட்டு வெளியில வந்துருவான். வந்துட்டுனா அவனுக்கு கட்டுக்கட்டுன்னு அவ்வளவு கோபமா இருக்கும், தன்னை பத்தி வெளியில தெரியுதே அப்படிங்கிற எண்ணத்துல அவன் கோட்டை கொலட்டி கீழே போட்டுட்டு மிதி மிதி மிதிப்பான், மிதிச்சுட்டு மறுபடியும் அதே கோட்டையே தூக்கி போட்டுட்டு கலஞ்ச தலையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே டீசென்டா வெளியில போயிருவான். அப்புறம் இந்த வாங் ஷூனுக்கு அஃபேர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு போட்டோ காட்டிட்டே இருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்து ஒரு ரூம் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், அப்ப வந்து ஹீரோயின் ஆப்போசிட்ல வந்து நின்றுட்டு நீ டேட் பண்றியோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் ஒரு மேரிடான மென் உனக்கு தெரியாமே நீ டேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கோமா கேட்டதும் இவன் விலைக்கு போக முயற்சி பண்ண ஹீரோ வந்து ஆப்போசிட்ல நிற்பான், ரெண்டு பேரும் அவளை பிடிச்சு வைக்கிற மாதிரி நிறுத்திடுவாங்க. சொல்லு உண்மையை சொல்லு, நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ஸ்டுடியோக்குள்ள அடிக்கடி வந்து எதுக்கு என் அண்ணனை நீ மீட் பண்ற அப்படின்ட்டு நம்ம ஷியோக்கி கேட்டதும், அண்ணன் சொல்லியிருக்க மாட்டான் எதுக்கு மீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷியோக்கி கேட்டதும் உள்ளக்க பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா மேக்கப் ஐட்டம் திங்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் வியந்து போயிருவா, அப்ப வாங்ஸ் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா,
அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஆச்சரியமா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஆச்சரியமா அதை பார்த்த மாதிரி இருப்பாங்க. நியூஸ் பேஜ் ரிப்போர்ட்டர் கிம் என்னடானா கவலையோட உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப உள்ளக்க வாங்மி வருவா. வாங்மி வந்து அவ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க, என்னாச்சு ஏன் இவ்வளவு கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், நான் இப்ப வந்து ரிட்டையர் ஆறதுக்கான எனக்கு நேரம் வந்துச்சு, நான் அந்த ஜாப்பை விட்டு வெளில போறேன், எனக்கு இந்த ஜாப் வேண்டாம் அப்படின்னதும், என்ன இப்படி சொல்றீங்க, இப்பதான் ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு மாட்டிருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம சேனல் நிச்சயமா ஒரு நாள் டாப்பா மாறும், இப்ப வேணா சும்மா லோக்கலா இருக்கலாம், ஆனா நிச்சயமா டாப்பா மாறும், நீங்க எதுக்கு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வாங்கி ஆறுதல் சொல்லுவேன். இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டு இருக்கும், அந்த ஐடி கார்டுல இருந்து மேல சிப் மாதிரி ஒரு மெமரி கார்டு எடுப்பாரு, எடுத்து கையில கொடுப்பாரு. இது என்ன அப்படின்னதும், இதுல ஒருத்தவங்களோட பேக்ரவுண்ட் பயோகிராபி, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான தகவல் தான் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து அவ வாங்கி கையில வச்சுக்கிட்டே இருப்பான். அதே நேரம் இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ரூம்குள்ள உட்கார்ந்த மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இதை வச்சு இன்னும் எப்படி நெக்ஸ்ட் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ இல்ல இப்படி வந்து நம்ம பண்ண வேண்டாம், இந்த விஷயத்த வெளியில நம்ம தெரிவிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். இவ என்னடானா, இல்ல இதை வச்சு நான் என் சித்தியை நான் மிரட்டி பார்க்க போறேன், இந்த விஷயம் என் சித்திக்கு தெரிஞ்சாலோ என் அப்பாவுக்கு தெரிஞ்சாலோ என் வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்களோட நிலைமை என்ன இருக்கும், எப்படி எல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை நான் என் கண்ணால கண்குளிர பார்க்க போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்ப நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு தான் அந்த இப்ப நியூஸ் பேஜ் ரிப்போர்ட்டர் வேற ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, உன் டிடெக்டிவ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, நானும் உன் கூட இருக்கேன், எப்படியாவது உங்க அம்மாவை நம்ம வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணிடுவோம், நிச்சயமா கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, இவனு சரி அப்படின்ட்டு கேட்டுக்கிடுவான். அப்புறம் வந்து இவன் கார்ல வருவேன், வந்துட்டு இவனோட ரெஸ்டாரண்ட்ல வெளியில நின்றுகிட்டு யோசிச்சுட்டே இருப்பான், அம்மா கவலைப்படாதீங்க சீக்கிரம் நான் உங்களை கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா ஒரு கஸ்டமரை அனுப்பிச்சு விடுறதுக்காக வெளியில வருவாரு. ஏன்ப்பா வெளியில இருக்க, உள்ளக்கவா அப்படின்ட்டு மகனை உள்ளக்க கூட்டிட்டு போவாரு. என்ன விஷயம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு மகன் கிட்ட கேட்டதும் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே விசாரிச்சு வர எல்லாத்தையுமே சொல்லுவான். சொல்லிட்டு இனிமே அம்மாவை நான் எப்படிதான் வெளியில கூட்டிட்டு வர போறேன்னு தெரியல, ஓரளவு எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு, ஆனா அந்த ஆதாரத்தை வச்சு என்னால எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னதும், ஆதாரம் கிடைச்சிருச்சா என்ன ஆதாரப்பா அப்படின்ட்டு உங்க அப்பா கேக்குற நேரம் இவனுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டர் கிம் கிட்ட இருந்து கால் வரும். கால் வந்தப்ப நீ என்னோட ஆபீஸுக்கு வா அப்படின்னதும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ஆபீஸுக்கு போயிருப்பாங்க. அங்க வாங்கி லேப்டாப்ல ஒன்னு போட்டு காட்டுவா, இது என்னது அப்படின்ட்டு இவங்க கேட்டதும் நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலகேஸ் நடந்ததுல அப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போனாங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஆர்வமா அதை பார்ப்பாங்க. அதுல சேர்மனும் போயிருப்பாங்க, இவ்வளோ ஹீரோயினோட சித்தியும் போயிருக்கும், ரெண்டு பசங்களும் வாங்ஸும் வாங்ஜூன் ரெண்டு பேருமே போயிருப்பாங்க, கடைசி ஹானுமே போயிருப்பாங்க. என்னடா இது எல்லாருமே போயிருக்காங்க அம்மா இறந்த நேரம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப அந்த ஆதாரம் இருக்கும்ல அதை இப்ப அப்பா கிட்ட சொல்லுவான். சொல்லிட்டு இதை வச்சு நான் இனிமே இந்த கேஸை விசாரிக்க போறேன், என் டிடெக்டிவ் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லி நானுமே இதுல ப்ராசஸ்ல இறங்க போறேன் அப்படின்னதும், நீ நிச்சயமா அப்பா உன்னை நினைச்ச எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு, நீ மகனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா, எனக்கு வாழ்க்கையே இல்லாம இருந்தது, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை நீ கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகனை ஹக் பண்ணிக்கிடுவாரு அப்பா. வீட்டில் வாங்ஸும் அந்த பார்ல உட்காந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு கால் வரும், அந்த பொண்ணு அதான் கால் பண்ணிட்டு உங்களோட ஸ்டுடியோக்கு இன்னைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, வந்துட்டு நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னதும், ஓ அப்படியா சரி, இனிமே நீ எனக்கு கால் பண்ணாத, நானா பண்ணா மட்டும் நீ கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை கட் பண்ணிடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வருவா, நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஓ இதுதான் இவதான் பண்ணாளா இந்த விஷயத்த அப்படின்ட்டு அவன் புரிஞ்சுப்பான். ஹீரோயினோட ரூம்ல உட்காந்துட்டு இருப்பான், முன்னாடி அந்த ஹை ஹீல்ஸ் செப்பல் இருக்கும் அதை பார்த்த மாதிரியே உட்காந்துட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வாங்ஸு உள்ளக்க வருவான், வந்துட்டு சோஃபால உட்காரவனும் அந்த ஹை ஹீல்ஸ் செப்பல பார்ப்பான். பார்த்துட்டு இப்போ உனக்கு ஏன் நீ மத்தவங்கள ஒருத்தவங்க முதுகுக்கு பின்னாடி இருந்து நீ ஏன் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், இந்த எம்சி குரூப் வேணுமா, எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்ப, எம்சி குரூப்பா எனக்கு தேவை கிடையாது, எம்சி குரூப் எனக்கு தேவை கிடையாது, நான் என் குடும்பத்து கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஒன்னு நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், ஏன் நீ ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, இல்லையே மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு, நான் எதுவுமே மறைக்கலையே, அப்ப எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து ஏதோ என்கிட்ட கேட்க வந்திருக்க ஆனா கேட்க மாட்டேக்கையே அப்படின்னதும், நான் ஒன்னும் கேட்க வரல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறப்ப, ஒரு நிமிஷம் என் அம்மாவை நீ பேர தனியா மீட் பண்ணிருக்கியா வாங்க சு அப்படின்னு கேட்டதும், ஓ அம்மாவை நான் இதுக்கு தனியா மீட் பண்ண போறேன், மீட் பண்ணதே இல்ல அப்படின்றவான், ஓ அப்படியா அப்படின்னதும் இவ வெளியில வருவான். வெளியில வந்துட்டு கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போவான். தான் தம்பிக்காரன் கோவப்பட்டுட்டு போறதை பார்த்த வாங்க சு உள்ளக்க வருவான்.
உள்ளக்க வந்துட்டு என்ன சொன்ன என் தம்பிக்கிட்ட அவன் அவ்வளவு கோபமா போறானே அப்படின்ட்டு ஷியோகி கிட்ட கேட்டதும் டோர் தட்டிட்டே வரமாட்டேன் அந்த தட்டிட்டா போச்சு அப்படின்ட்டு முன்னாடி இருந்த டேபிள தட்டிட்டு ஹை கைகில்ஸா இது யார் இது உன்னோட இதா அப்படின்னதும் வாங் ஜூவோடது என்னது வாங் ஜூவோட ஹை கில்ஸா அப்படின்ட்டு அவன் முன்னாடி வச்சுட்டு இவன் ஆச்சரியமா பார்ப்பான். நான் கிட்ட என் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், என் அம்மாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு இவன் கிட்ட கேட்டு பாப்பா. உங்க அம்மா வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் தான், ரொம்ப பொலைட்டானவங்க, ரொம்ப நைஸ் டைப் அப்படின்னதும் ஓ அப்படியா சரி அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிடுவா. நீ உன் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றியா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இவன் எந்திரிச்சு போவான் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நிக்க வச்சு ஒரு நம்பர் கொடுப்பா. என்ன நம்பர் இது? நான் உனக்கு கிஃப்ட், இந்த கிஃப்டை நீ மனசார ஏத்துக்கோ அப்படின்னதும் கிஃப்டா அப்படின்ட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு இவன் வெளியில வருவான். இதை வச்சு கண்டுபிடிச்சிருவேனே அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு போவான். அப்புறம் சேர்மன் கிட்ட வந்து உங்க மகனை சீக்கிரமே சிஓ ஆக்கிடுவோம், இப்பவே ஆக்கிடுவோம் அப்படின்றதும் நீ தானே ஒரு 2 வருஷம் போகட்டும்னு சொன்ன, 1 வருஷம் இப்ப என்ன இப்பயே உடனே ஆக்கணும்னு சொல்ற அப்படின்ட்டு சேர்மன் ஹான் கிட்ட கேட்டதும் இல்ல இதுதான் நல்லது, நான் அதுக்கான ப்ரொசீஜரை இப்பவே ரெடி பண்றேன் அப்படின்றது. ஓகே நீ ரெடி பண்ணு, சரி நைட் டைம் ஆயிட்டுல சாப்பிடவா அப்படின்றது, இல்ல நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். அட வாமா நீ எங்க டாப்ல எவ்வளவு ஒர்க் பண்ற, வா எங்க கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டு சேர்மன் கூப்பிடுவாரு. அப்புறம் எல்லாருமே உட்காந்து நைட் டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. ஹானும் தான் கூட உட்காந்து சாப்பிடுறத பார்த்த வாங்ஷு நீங்களும் இனிமே எங்களோட ஃபேமிலியில ஒருத்தவங்களும் ஆயிட்டீங்களா என்ன அப்படின்ட்டு ஹான் கேட்க அது சிரிச்ச மாதிரியே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் இனிமே எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு சித்தி சொல்லும். நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே பாப்பா, யாரு கொலை பண்ணிருப்பா, எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க, யாரு கொலை பண்ணிருப்பா நம்ம அம்மாவை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்து யோசிச்சுட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹான் நின்னுக்கிட்டு இருக்க ஹீரோயின் வர உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல, அவன் வாங்ஷு டிரான்ஸெண்டருங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு தானே அப்படின்னதும் ஆமா தெரிஞ்சிருச்சு, நினைச்ச நீ டைனிங் டேபிள் எல்லாத்தையும் பார்த்த விதத்துலயும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு, அப்பயே நீ டிரான்ஸெண்டருங்க எதுக்காக நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே, சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க காப்பாத்துன்னு நினைக்கிறீங்கல்ல, நான் அவ்வளவு சீக்கிரம் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இதை வச்சியே நான் என்ன கேதர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நிச்சயமா இன்னும் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஹான் போய் அவளோட சித்தி கிட்ட நீங்க வந்து அந்த ஆர்ட் கேலரி ஓபன் பண்றதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இப்போதைக்கு பெண்டிங் போட்டு வைங்க, இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏன்னா ஷியோக்கி வந்து ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னதும் அவ ஸ்மார்ட்டா இருந்தா எனக்கு என்ன, நீ என்னோட டிசிஷன்ல இன்டர்ஃபியர் ஆகாத ஹான், டாப் என்ன சொல்றதோ என்னோட ஃபேமிலியை செக்யூர் பண்றது மட்டும்தான் உன்னோட வேலை, நாங்க என்ன பண்ணணுங்கிறத நீ கேட்க கூடாது அப்படின்ட்டு சித்தி சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்கேட கிட்ட போங்க அப்படின்ட்டு ஹான் எந்திரிச்சு போயிரும். அது காப்பாத்தணும்னு தான் நினைச்சிருக்கோம் அந்த சித்தினுமே போய் மாட்டிக்கிடும், பாவம் ஹான் எந்திரிச்சு போயிரும் அந்த இடத்த விட்டு. நம்ம ஹீரோ என்னடானா ஜெயில இருந்த அம்மா கிட்ட அந்த வீடியோவை போட்டு காட்டுவான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ஆளா போயிருப்பாங்கல்ல அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டிட்டு இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருக்கீங்க அப்படிங்கறத நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், நான் அந்த ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கேஸ் ஃபைல் எங்க இருக்குங்கிறத நான் பாக்கணும், நான் ஒரு ஜட்ஜை தேடுறேன், அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து ஜட்ஜை தேடுறேன், அந்த ஜட்ஜி இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, அவர்கிட்ட கண்டுபிடிச்சு நான் அவர்கிட்ட கேட்டா ஓரளவுக்கு முடிவு தெரிஞ்சு வரும், கவலைப்படாதீங்கம்மா நிச்சயமா நான் உங்களை வெளில கூட்டிட்டு வருவேன் அப்படின்ட்டு தான் அம்மா காரதல் சொல்ல தான் மகன் மேல அந்த அம்மாவுமே ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஹான் வாங் ஜூ பார்த்து பேசுவான், வாங் ஜூ உன வந்து நீ ஜாக்கிரதையா இரு, நான் முதலே சொல்லியிருந்தேன் இப்பயும் அதே தான் சொல்றேன், ஜாக்கிரதையா இரு, ஷியோகிக்கும் தெரிஞ்சிருச்சு, அது இல்லாம உன்னோட அண்ணன் வாங் ஜூனுக்கும் தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவது, அதுவும் இல்லாம உன்னோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஹேங் பண்ணிருவாங்க, எல்லாத்தையும் ஏதாவது இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா கேர்ள்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இமேஜ் இருந்துச்சுன்னா நீ டெலிட் பண்ணிடு அப்படின்னது, ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில போயிடுவான். இங்கே தான் டீம் கிட்ட வந்துட்டு அந்த ஹேங் பண்ணுற லேடி இருப்பாள்ல அவகிட்ட வந்துட்டு ஹான் எல்லாத்தையுமே நீ அழிச்சு விட்டுரு, வாங் சூ சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுரு, ஷியோகியும் யூண்டோ அந்த வாங் ஜூன் மூணு பேர்த்தையுமே நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, ஹேங் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஹான் சொன்னதும் அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிடுவான். வீட்டில் நம்ம ஹீரோயின் அந்த ஹை கில்ஸ் செப்பல் இருக்கும்ல அதை பார்த்த மாதிரியே இருப்பான். அப்போ வந்து அவளுக்கு ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற எண்ணம் வரும். தன்னோட மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அவங்க அம்மாவோட பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அந்த ஃபோட்டோ அவங்க அம்மா செல்ஃபி எடுக்கிறப்ப பின்னாடி வந்து வாங்ஷு கேர்ள்ஸ் வருஷத்தில் இருப்பான், அதை பார்த்துருவா. பார்த்துட்டு வேகமாக போய் தன்னோட லேப்டாப் ஆன் பண்ணி அது எந்த இடம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுவா. அந்த இடம் வந்து ஒரு ஆர்ட் கேலரி சம்மந்தப்பட்ட ஒரு இடம் தான், அந்த கேலரியோட ஓனர் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும். அதை நம்ம ஹீரோட்ட போய் அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த இடத்துக்கு நம்ம இப்போ போய் ஆகணும், போய் எங்கள் அம்மா ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிச்சு ஆகணும். அப்போ ஒருவேளை இவன் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதால தான் வாங்ஷு ஒருவேளை எங்கள் அம்மாவை கொண்டிருப்பானோ
இதை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சரி வா அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமேவும் அந்த இடத்துக்கு போய் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க. நீ யாருமா என்கிட்ட இவ்வளவு விஷயம் கேட்கறியே அப்படின்றதும் நான் எங்க அம்மா ஷியோக்கி இவங்களோட பொண்ணு நான் தான் அப்படின்றது உங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் உங்க அம்மா எப்பவுமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க டிராயிங் நல்லா வரையுவாங்க அவங்க வெளியில கொண்டுட்டு வந்ததே நான் தான் அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு கேலரியில கூட அவங்க என்னோட கேலரியில அவங்க அடிக்கடி பெயிண்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மாவை புகழ்ந்து பேசுறது அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். சரி இப்போ அந்த பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்களே அந்த கிரீன் கலர் போட்டு இவங்களை நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்னதும் பாத்திருக்கேனே இவங்க கூட லாட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இன் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துல டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க அதுவும் ரொம்ப பேர் இருக்கிறாங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருக்காங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு அது யோசிச்சு அந்த லேடி சொல்லுவாங்க. அப்ப அம்மாவும் இவனும் யதார்த்தமா மீட் பண்ணல பேசி வச்சு மீட் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஹீரோயினுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியில வர்றப்ப ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட தனியா பேசணுமா அப்படின்னதும் ஹீரோ போயிருவான். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னது உங்க அம்மா ரொம்ப டிராயிங்ஸ் வரைஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் இப்ப எங்க இருக்கு உங்க அம்மா இறந்துட்டாங்க அது வந்து சரதா நடந்ததுதான் உங்க அம்மாவோட இறப்பு அந்த டிராயிங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு உனக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட அந்த ஒரு இப்ப வந்து ஒரு மியூசியம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது அதுல நீ வந்து டிராயிங்க பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணா எனக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விசிட்டிங் கார்டை கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. இன்னும் யாரெல்லாம் போய் சந்திக்க போறாங்களோ என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.